காலை சற்று குறைந்திருந்த நிலைமையில் நேற்று முதல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீண்டும் கனமழை பொழிய ஆரம்பித்திருக்கின்ற நிலைமையிலே முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதியிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நேற்று முதல் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களிலும் தாழ்நில பகுதிகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் முத்தியங்கட்டு குளத்தினுடைய வான்கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கின்ற அதே வேளை தண்ணிமறைப்பு குளத்தினுடைய வான்கதவுகளும் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்ற நிலைமையிலே மக்கள் பலர் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்ற நிலைமையில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தேராவில் குளத்தை அண்டிய பல்வேறு வீடுகளுக்குள்ளும் குளத்தினுடைய மேலதிக நீர் வெளியேற முடியாமையினால் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் பல்வேறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பாதிக்கப்பட்ட சில குடும்பங்கள் இன்று மூங்கிலாறு பாடசாலையிலே இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக குறித்த பகுதியினுடைய நீரை வெளியேற்ற முடியாமையினால் இந்த பகுதியில் உள்ள மக்களின் வீடுகளுக்குள் வெள்ளம் செல்வதால் மக்கள் இவ்வாறு இடம்பெயர நேர்ந்துள்ளது. தொடர்ச்சியாக மழை பெய்கின்ற பட்சத்தில் மேலும் சில குடும்பங்கள் இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
Okay.